السلام عليكم ورحمة الله وبركاته. நவீன தொழில்நுட்ப யுகத்தில் வணிக பரிவர்த்தனைகள் அதிகரித்து பன்முகப்படுத்தப்பட்டுள்ளன. இவற்றில் ஆகுமான வியாபாரம் மற்றும் ஹராமான வட்டி முறைகளும் அடங்கும். வட்டி என்பது பெரும்பாவங்களில் ஒன்றும் 7 கொடிய பாவங்களை சார்ந்ததுமாகும். வட்டியை உண்பவருக்கு இம்மையிலும் மறுமையிலும் கொடிய வேதனை உண்டு. மேலும் செல்வ செழிப்பை அழிக்கும் காரணிகளில் வட்டியும் ஒன்றாகும். அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹ் வட்டியை அழிப்பான், தர்மத்தை வளர்ப்பான். வட்டியை பொறுத்தவரை அது குறிப்பிட்ட சில வகைகளில் தொடர்புபடும். ஒரு ஹதீதில், தங்கத்துக்கு தங்கம், வெள்ளிக்கு வெள்ளி, கோதுமைக்கு கோதுமை, பேரித்தம்பழத்திற்கு பேரித்தம்பழம், உப்புக்கு உப்பு என சரி நிகராக உடனுக்குடன் விற்பனை செய்யப்பட வேண்டும். இவ்வகைகளில் ஒன்று மற்றொரு வகையுடன் மாறி விற்பனை செய்யப்பட்டால் உடனுக்குடன் இருந்தால் விரும்பியபடி விற்பனை செய்யலாம் என்று வந்துள்ளது. இப்படி வட்டி சம்பந்தப்படும் வகைகளை இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று நாணய பெறுமதியை அடிப்படையாக கொண்டது. இதற்கு தங்கம் வெள்ளி அதே போன்று ரூபாய் நோட்டுகளை உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். இரண்டாவது அளந்து உணவாக உட்கொள்ளும் வகையை சார்ந்தது. இவை 4 உள்ளன: கோதுமை, பார்லி, பேரிச்சம்பழம், உப்பு. இதனுடன் சேர்த்து அளந்து எடுக்கும் உணவு வகைகளை எடுத்துக்கொள்ளலாம். உதாரணமாக அரிசி, சோளம். வட்டி என்பது இரு வகைப்படும். ஒன்று ரிபா அல் ஃபதல், அதாவது மேற்சொன்ன ஒரு வகை தானியத்தை அதே வகையை சார்ந்த ஒன்றுக்கு எடை வித்தியாசத்துடன் விற்பனை செய்வது. அதாவது புதிய தங்கத்தை பழைய தங்கத்திற்கு எடை வித்தியாசத்துடன் விற்பனை செய்வது. இரண்டாவது ரிபா நசியா, தாமத வட்டி. அது இருவகைப்படும். ஒன்று கடனை பெற்றதன் பின் உரிய நேரத்திற்கு அதை செலுத்தாமல் தாமதமானதற்கு ஈடாக கடனின் அளவை கூட்டுதல். இரண்டாவது மேற்குறிப்பிடப்பட்ட வகைகளில் ஒன்றை இன்னொரு வகைக்கு எடை வித்தியாசத்தில் விற்பனை செய்து கையகப்படுத்துவதை பிற்படுத்துவது. உதாரணமாக தங்கத்தை வெள்ளிக்கு எடை வித்தியாசத்தில் விற்று கையகப்படுத்துவதை பிற்படுத்தல். ரூபாய் நோட்டுகளை பொறுத்தவரை தங்கம் வெள்ளியினுடைய சட்டமே அதற்கும். ஒவ்வொரு நாணயமும் தனி வகையாக பார்க்கப்படும். இதன் அடிப்படையில் ஒரு வகை நாணயத்தை அதே வகை நாணயத்திற்கு விற்கப்படும் போது சரி சமமாக உடனுக்குடன் இருக்க வேண்டும். வித்தியாசப்படுவதோ அல்லது பிற்போடுவதோ கூடாது. அதே நேரம் ஒரு வகை நாணயத்தை இன்னொரு வகை நாணயத்திற்கு பதிலாக விற்பனை செய்யும் போது வித்தியாசம் இருக்கலாம், ஆனால் உடனுக்குடன் இருக்க வேண்டும். வங்கிகளால் வழங்கப்படும் வட்டி பணம் ஹராமாகும். அதன் உரிமையாளர் அதை பயன்படுத்த முடியாது. அதேபோல் வங்கிகளில் வட்டிக்கு கடன் பெற்று வட்டி செலுத்துவதும் ஹராமாகும். இன்னுமொரு வட்டி சார்ந்த வியாபாரம் உள்ளது. அதற்கு பெயர் ஈனா வியாபாரம். அதாவது ஒருவரிடம் ஒரு பொருளை அதிகூடிய விலை கொடுத்து கடனுக்கு வாங்கி பின்னர் அதே நபருக்கு அந்த பொருளை குறைந்த விலைக்கு விற்றல். உதாரணமாக கடனாக 1000 ரூபாய்க்கு வாங்கிய பொருளை அதே நபருக்கு அப்பொருளை 700 ரூபாய்க்கு விற்றல். இங்கு வியாபாரம் என்ற பெயரில் 700 ரூபாய் கடனை 1000 ரூபாவாக செலுத்துவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹ் கூறுகின்றான், விசுவாசிகளே, அல்லாவை அஞ்சுங்கள், எஞ்சியுள்ள வட்டியை வாங்காது விட்டுவிடுங்கள். நீங்கள் உண்மையான விசுவாசிகளாக இருந்தால், அவ்வாறு செய்யவில்லை என்றால் அல்லாவுடனும் அவனுடைய தூதருடனும் போருக்கு தயாராகுங்கள் என்று கூறுகின்றான். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.